காடையாம்பட்டி தாரமங்கலம் பகுதிகளில் மாமரங்களில் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு மாம்பழங்கள் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மாமரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் விளையும் மாம்பழ வகைகள் உலக புகழ் பெற்றவை. இங்கு முத்துநாயகன்பட்டி, மாரமங்கலம், காமலாபுரம், தும்பிப்பாடி, சிக்கம்பட்டி, டேனிஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் அதிக அளவில் மா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரா, தோத்தாப்புள்ளி ஆகிய வகைகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. அதே போல செந்தூரா, நீலம், தேன்குண்டு, குதாதத், மல்கோவா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி ஆகிய ரகங்களும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. முன்பருவ ரகமான செந்தூரா, தேன்குண்டு ஆகிய ரகங்கள் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் பூக்கள் பூத்து பிஞ்சுவிட ஆரம்பிக்கும். கடைசி பருவ ரகங்களான பெங்களூரா, பங்கனப்பள்ளி, அல்போன்சா, இமாம் பசந்த், குதாதத் போன்றவற்றில் ஜனவரி மாதம் பூக்கள் துளிர்விடும். இந்நிலையில் நடப்பாண்டில் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பெய்த தொடர் மழை காரணமாக மாமரங்களில் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு மரங்களிலும் வழக்கத்தை விட அதிகமாக பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அடிமரம், மரக்கிளைகள் ஆகியவற்றிலும் பூக்கள் கொத்து கொத்தாக உள்ளன. இந்நிலையில் பூக்காத மரங்கள் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வுகள் செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு மாமரங்களில் பூக்கள் அதிக அளவில் பூத்துள்ளதால் விளைச்சலும் நன்றாக இருக்கும் என தெரிவித்துள்ள தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்தும் தரமான பூச்சி மருந்துகள் அடிப்பது குறித்தும் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றனர்.